வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் முந்திரி பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறேன். இது வந்து 4 கப் இருக்கும். 4 கப் மைதா மாவுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம். சோடா உப்பு 2 பிஞ்ச் அளவு. நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஓமத்தை கையில் போட்டு நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கலாம். அப்படியே மாவு போட்டு கலந்தோம்னா சர்க்கரை கரையாமல் இருக்கும். நல்லா கலந்தாச்சு. மாவு சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுலாம். நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தான் பிசையணும். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து 2 பிரிச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இதில் மாவை வச்சு சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போ தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு மூடி வச்சு நம்ம முந்திரி மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. அதில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். நல்லா கலந்துட்டே இருக்கலாம். எண்ணெய் ஸ்பீடாக இருந்ததுன்னா மேலே கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கலாம். இது சீக்கிரமாக செவந்துடும். லைட்டாக கலர் மாறினாவே எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, இது வெளியே எடுத்துடலாம். இது வந்து செஞ்ச உடனே கலர் வந்து லைட்டாக இருக்கும், சாப்பிட்றக்கும் கொஞ்சம் வத வத நிற்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கலரும் வந்துடும்,
சாப்பிட்றக்கும் நல்லா சுமர்மர்னு ஆயிரும். இப்போ முந்திரி பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.